ஆவடி பூந்தமல்லி சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டும் ஆபத்தை மீறி வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆவடி பூந்தமல்லி சாலை நீரில் மூழ்கியுள்ளதை அடுத்து வாகன ஓட்டிகள் கிலோமீட்டர் கணக்கில் அணிவகுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த சாலையில் கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கு இந்த வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகின்றது. பருத்திப்பட்டு ஏரி நிரம்பி அதன் உபரி நீரானது இந்த ஆவடி பூந்தமல்லி சாலையில் வெளியேறி வருவதை அடுத்து இந்த சாலையை கடந்து செல்ல முடியாது என தடுக்கப்பட்ட நிலையிலும் தடுப்பை மீறி பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். கார், ஆட்டோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல வாகனங்கள் இந்த சாலையில் ஆபத்தான முறையை பயணித்து வருகின்றனர். இந்த வழியை பயன்படுத்தவில்லை என்றால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும் என்ற சூழல் இருப்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் இந்த பகுதியை ஆபத்தான முறையை கடந்து வருகின்றனர். இந்த சாலையில் போக்குவரத்து போலீசார் முறையான பாதுகாப்பு பணி மேற்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது. சாலையில் பள்ளம் இருப்பதும் தெரியவில்லை. அதே போன்று கால்வாய்களும் இருக்கின்றது. பொதுமக்கள் தொடர்ந்து ஆபத்தான முறையை பயணித்து வருகின்றனர். ஆவடி டு கேபிஎஸ் இருந்து பூந்தமல்லி போற தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு. தண்ணி வந்து வத்தல, டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி எதுவுமே போறதுக்கு சுத்தமா வழி இல்லை. எல்லாமே ஒரே வழி போறதுனால ரொம்ப மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இது எதனா குடி சீக்கிரம் நிரந்தர தீர்வு எடுக்கணும். எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னா வண்டி லைன்ல எவ்வளவு வண்டி வந்து டூ வீலர் வந்து ஆஃப் ஆஃப் அப்படியே ஃபுல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கு. ரோடு பிளாக் பண்ணலாங்களா இல்ல போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்களா? போலீஸ் நிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு ரெண்டு போலீஸ் அவங்க என்ன பண்ண முடியாது. தண்ணி வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. குடி சீக்கிரம் இதுக்கு எதனா குடி சீக்கிரம் இதுக்கு வந்து நான் வருஷம் நிக்கிறது. கால்வா கட்டினாங்க, இந்த வருஷம் கால்வா கட்டணும்னு சொன்னாங்க. முந்தைய தோறையும் தண்ணி இல்ல, நேரத்துல இருந்து தண்ணி அதிகமாவே இருக்கு.